ஆச்சத்தி மக்களுக்கும் சந்திர கட்டிக்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. வெற்றியவர்கள் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள், வெற்றி கடத்தியவர்கள் ஆளும் கட்சியுடைய கையாட்கள், கூலி ஆட்கள், சட்டமன்ற உறுப்பினர், வனத்துறை சேர்ந்த உயர் அதிகாரிகள். அன்னைக்கு ஜெயலலிதா சம்பவமே நடக்கவில்லை. அதனால எங்கள் காவல்காரன் பாஸ்கர உத்தம புத்திரர்கள் மார்க்சிஸ்ட் கட்சி, இது உண்மை, நியாயம், நீதி இருப்பதாகத்தான். நடந்தது ஜெயலலிதா ஆட்சியில் நடந்தது. யார் போராடியது, யார் வழக்கு தொடர்ந்தது? மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மாநில தலைவர். தொடர்ந்து ஒரு 50 ஆண்டு காலம் தமிழ்நாட்டுடைய வரலாற்றிலே நீண்ட போராட்டத்தையும் அந்த மக்கள் உரிமையும் ஜனநாயகத்தையும் பாதுகாத்தது என்று சொன்னால் செங்கொடிக்கு மட்டுமே அந்த உரிமையை சார்ந்த 30-40 ஆண்டு காலமாக பழங்குடி மக்களுக்கு தீராத பல பிரச்சனைகளை மலைவாழ் மக்கள் சங்கமும் செங்கொடி இயக்கம் தான் இன்றைக்கு நாங்கள் முன்னெடுத்து இவர்களுக்கு தமிழ் கொடியாக உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் தீர்ப்பு அளித்த பிறகு இவர்களால் திருத்தலன் சொன்னால் நாட்டு மக்கள் இவர்களை திருத்துவார்கள். சந்திர மரம் எத்தனை 1000, எத்தனை 1,00,000 ரூபாய் விளைவுள்ள மரம் அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. அத்தனையும் 4 லோடுகளிலே 1 லோடு மஸ்தானுக்கு பிரிக்கப்பட்டது, 1 லோடு பொள்ளாச்சி மகாலிங்கத்துக்கு பிரிக்கப்பட்டது, 1 லோடு சென்னைக்கு போகப்பட்டது, 1 லோடு யார் பிரிச்சது? வனத்துறை சேர்ந்தவனுக்கா, ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கா? செங்கொடி இயக்கம் இத்தகைய பிரச்சனை யார் எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்தால் சரி, நீதி கிடைக்கிற வரை, அவனை கூண்டில ஏற்றுகிற வரை, அவன் மீது நடவடிக்கை எடுக்கிற அத்தகைய மகத்தான படத்தை தமிழகத்திலே கடன் கண்டிருக்கிறோம். இதோ மேடையில் அமர்ந்திருக்கிற எங்கள் அன்புமிக்க தோழர் கேபி அவர்கள், அநேகமாக ஜேபி படம் பார்க்காதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. அந்த ஜேபி படத்துல வரக்கூடிய ராஜா கண்ணு முதலை கிராமத்தை சேர்ந்தவர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் விருதாச்சலம் வருகை. ராஜா கண் என்பவரை சிறையிலே அடித்து துன்புறுத்தி சாகரிக்கப்பட்ட ஒரு சம்பவம். அன்னைக்கு கட்சியுடைய மாவட்ட செயலாளராக இருக்கிற பொழுது எங்கள் அன்புமிக்க தோழர் கேபி அவர்கள் அந்த பிரச்சனை தமிழ்நாடு முழுவதும் முன்னுக்கு கொண்டு வந்து அதிலும் நீதி கிடைக்கிற வரை நீண்ட நெறிய போராட்டத்தை நடத்தி நீதியை பெற்றுத்தந்தார். அதே போலதான் சின்னாம்பதி பிரச்சனை, வீரப்பன் தேர்தல் வேட்டையிலே எங்கள் அன்புத்தோட ராதிகா குறிப்பிட்டாங்க, பாப்பாத்தி மயிலா இவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்ட விஷயம். அதற்காக போராட்டங்களும் நீதிமன்றத்திலும் நீதியை பெற்றவர்கள் செங்கொடி இயக்கத்தில் சொந்தக்காரர்கள். சிதம்பரம் பத்மினி அந்த வழக்கிலும் அந்த பிரச்சனையிலும் நீண்ட போராட்டத்திற்கு நாங்கள் நீதியை பெற்றவர்கள். இத்தகைய யாரை எதிர்த்து போராட்டங்கள் தெரியுமா? கிராமத்திலே ஒரு நிலத்தை இருக்கிறோம், பக்கத்து நிலத்துக்கு ஆண்டுகள் நடக்கிற போராட்டத்தை பார்த்திருப்பீங்க. ஊர்ல இந்த தெருவில் இருக்கிறவனுக்கு அந்த தெருவில் இருக்கிற பிரச்சனையை பார்த்திருப்பீங்க. அவன் போலீஸ் ஸ்டேஷன் போவான், இவன் போலீஸ் ஸ்டேஷன் போவான், இதை பார்த்திருப்பீங்க. ஆனா நான் குறிப்பிட்டிருக்கிற இத்தகைய சம்பவங்கள் அதிகார வர்க்கத்தை எதிர்த்து அன்றைக்கு ஆளும் கட்சியிருந்த அதிகார வர்க்கங்கள், காவல்துறை சேர்ந்தவர்கள், வருவாய்த்துறை சேர்ந்தவர்கள், இன்னப்புற சக்திகள், நிலப்பிரபுக்கள், இவர்களுக்கெல்லாம் துணை போகக்கூடிய அத்தகைய சமூக விரோதிகள், இவர்களெல்லாம் எதிர்த்து வீர சமர் புரிந்தது எது தெரியுமா? செங்கோல் இயக்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம். சாதாரணமான போராட்டமா? எங்கள் வாச்சாத்தி மக்கள் எதிர்த்து நின்ற போராட்டத்துல அந்த பக்கம் எதிர நிக்கிறோம் யாரு? ஐஎஃப்எஸ் ஆபீசர் ஹரிகிருஷ்ணன், அப்புறம் பாலாஜி, நாதன், இவன் முத்தையா, இவரும் ஐஎஃப்எஸ் ஆபீசர். இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய படிப்புல அது ஒரு பெரிய படிப்பு, பெரிய உயர் பதவியில் இருக்கக்கூடிய அவனோட போலீஸ்காரன் பாரஸ்டாரன் இதெல்லாம் துச்சமான மதித்தவர்கள். இவரெல்லாம் கிண்ணுக்கிரையாக நினைத்தவர்கள். ஊர்ல சொல்லுவான், நீ எல்லாம் ஒரு ஆளு, பேசத்துக்கு வந்துட்ட, இப்படி சொல்லுவான். அடிச்சா ஏன்னு கேட்கறதுக்கு நாதி இல்லாதவன், இப்படி சொல்லுவான். அப்பேற்பட்ட மக்களாக கிள்ளுக்கரைகளாக பார்த்தவர்கள், அதிகார வர்க்கத்துடைய உச்சி குழுமியை இழுத்து பிடித்து அசுக்கி அவனை சிறையிலே தள்ளிய சாதிக்கப்பட்டவர்கள் என்பதை இதோ வாச்சாத்தி மக்கள் நிரூபித்திருக்கிறார்கள். எப்பேற்பட்ட அதிகாரம் படைச்சவன் அவன் நினைச்சா ஆட்சி சட்டத்தையே மாற்றுவாங்க. எப்பேற்பட்ட சாட்சி வந்தாலும் சரி அதை நாங்க உண்டா பண்றோம், பணம் கொடுத்து வாங்கிடுவோம் சொல்லுவான், உன்னை கொலையே செஞ்சிருவோம், மிரட்டிடுவோம் சொல்லுவான். அமித்ஷா மாதிரி ஆலையே கடத்திடுவான், அப்படியே வண்டியில போறப்ப லாரி வச்சு அழிச்சிருவான். அமித்ஷா இது மாதிரி பல பல பண்ணிக்கிறதா அந்த பக்கம் பரவலா குஜராத் மாநிலத்தான் பேசப்படுகிறது. அமித்ஷா ஒரு கொலை குற்றவாளின்னு சொன்ன ஒரு நீதிபதி ஆலையே காரணம். அடுத்த 6 மாசத்துல நீதிபதி மர்மமான முறையில் இருந்து கிடந்தான். இந்த விஷயத்தான் வெளியே கொண்டு வந்த உயர் போலீஸ் அதிகாரி சிறையிலே இன்னைக்கு கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறார். இப்படிதான்
இப்பே பட்ட வர்க்கத்துக்கு சொந்தக்காரன். ஆகவேதான் இது இத்தகைய முப்பதாதிகார போராட்டம் என்பது சாமானிய ஒழிப்பாளி அப்பாவி கிராமத்தை சேர்ந்த மக்கள் இந்த அதிகார வர்க்கத்துக்கு எதிரான அந்த போராட்டத்திலே செங்கோடு இயக்கத்துடைய பின்னிலே நிழலிலே இருக்க இருக்க பற்றி இதோ நாங்கள் இந்த இயக்கம் செங்குடி இயக்கம் மலைவாழ் மக்கள் சங்கம் மார்க்சிஸ்ட் கட்சி எத்தகைய போராட்டங்கள் இயக்கங்கள் முன்னெடுத்தாலும் நாங்கள் உயிர் உள்ளவரை அவர்களோடு தான் பயணிப்போம் என்று இந்த வீர வரலாற்றை இந்த தீர்ப்பை பெற்றிருக்கிறார். பெரியவர்களே நண்பர்களே இங்க இருக்கக்கூடிய அருள் நகர்வாழ் பெரியவர்களுக்கு நல்லாக தெரியும். இந்த தீர்ப்பு வந்த பிறகு பல பேர் என்ன இடத்துல சொன்னாங்க, நான் கூட எதுவும் நடக்கலன்னு பார்த்தாங்க. அப்புறம்தான் தெரியுது நடந்தது உண்மை. இதைத்தானே நாங்க சொல்லி இருக்கிறோம். 19 வருஷமா சொன்னோம், 30 வருஷமா சொன்னோம். நடந்தது உண்மைன்றதுனால மார்க்சிஸ்ட் கட்சியுடைய அத்தகைய மகத்தான தலைவர்கள் அன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக கட்சியுடைய மாநில செயலராக இருந்த அருணத்தோட ஏ நல்லசிமன் பாராளுமன்றத்திலே பேசியிருக்கிறோமே, பாராளுமன்றத்திலே அதை பதிவு செய்திருக்கிறாரு, அன்னைக்கு சட்டமன்றத்திலே பகிரங்கமாக பேசியிருக்கிறோமே. அன்னைக்கு ஜெயலலிதாவுக்கு ஒரு சம்பவமே நடக்கவில்லை, அதனால எங்கள் காவல்காரன் பாரஸ்காரன் உத்தம புத்திரெல்லாம் அப்படி ஒரு சாதி கொடுத்தார்களே. மார்க்சிஸ்ட் கட்சி இது உண்மை நியாயம் நீதி இருப்பதாகத்தான் தொடர்ந்து 30 ஆண்டுகால போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து கொண்டெடுத்தோம். அருகத்தோட கிருஷ்ணமூர்த்தி குறிப்பிட்டார், உயிரையே பணைய வைத்து மத்திய புலனாய்வு விசாரணைக்கு இந்த வழக்கு கொண்டு சென்றோம். ஆம் அருகத்தோட பே சண்முகம் அவர்கள் இந்த வழக்கு காவல்துறை சேர்ந்தவர்களும் வனத்துறை சேர்ந்தவர்கள் என்பதால் திசை திருப்புவார்கள், சாட்சிகளை அளிப்பார்கள், எதோ பண்ணுவானுங்க. அதிகாரமாக கையில் இருந்த உயரதிகாரி இருக்கிறார். ஆகவே இந்த மத்திய புலனாய்வு விசாரணை உத்தரவிட வேண்டும் என்று அன்றைக்கு கோரிக்கை வைத்து போராட்டம் நடத்தி அதன் பிறகு இந்த மத்திய புலனாய்வு விசாரணைக்கு கொண்டு வந்தோம். இதுதான் நடந்தது. அநேகமாக 2012 பக்கத்தில் இருக்கக்கூடிய தர்மபுரி பக்கம் நாய்க்கங்கோட்டா கிராமத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம் அநேகமாக அனைவருக்கும் தெரியும். அந்த சம்பவம் சம்பந்தமாக நான் சட்டமன்றத்தில் இருக்கிற போது பகிரங்கமாக ஜெயலலிதா அவர்கள் சொல்கிறார்கள், நாய்க்கங்கோட்டா கிராமத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக போராடியது, அதற்காக வழக்கு தொடர்ந்தது யார் தெரியுமா? தமிழ்நாடு தீண்டா ஒழிப்பு முன்னணிய மாநில பொதுச்செயலர் சாமுவேல் ராஜ் அவர் தொடர்ந்ததனால் 12.5 கோடி ரூபாய் இந்த அரசாங்கம் வழங்கியிருக்கிறது பகிரங்கமாக சட்டமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறார். யார் ஆட்சியில் நடந்தது? ஜெயலலிதா ஆட்சியில் நடந்தது. ரத்தத்தில் கொண்டாப்பட்டியில் அண்ணாநகர்ல யார் போராடியது, யார் வழக்கு தொடர்ந்தது? மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மாநில தலைவர் தீண்டாமொழிப்பு முன்னணி மாநில பொதுச்செயலர். யார் சட்டமன்றத்தில் இது சம்பந்தமாக பகிரங்கமாக பேசியது? சாட்சாத் அன்றைக்கு முதலமைச்சர் அந்த ஜெயலலிதா அவர்கள். உழைப்பாளி மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, ஏன் பிற்படுத்தப்பட்ட எத்தகைய சமூகத்தை சேர்ந்த மக்களுக்காகவும் சரி, தொடர்ந்து ஒரு 50 ஆண்டு காலம் தமிழ்நாட்டுடைய வரலாற்றிலே நீண்ட போராட்டத்தையும் அந்த மக்கள் உரிமையும் ஜனநாயகத்தையும் பாதுகாத்தவர்கள் என்று சொன்னால் செங்கொடிக்கு மட்டுமே அந்த உரிமையை சாரும் என்று பகிரங்கமாக நான் சொல்லிக் கொள்ளும். நால்முறை கிணறு எத்தகைய பெரிய ஒரு கொடூர சம்பவம், அதிலே செங்கொடி இயக்கம். இன்றைக்கும் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறுபட்ட கொடுமைகள், தோட முத்து குறிப்பிட்டது போல வீட்டுமனை பட்டா மட்டுமல்ல சுடுகாடு பிரச்சனை. நேற்றைய முன்தினம் கூட இங்க பக்கத்தில் ஆலமத்தூர் கிராமத்தில் 30-40 ஆண்டு காலமாக சுடுகாட்டுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். கலெக்டரிடத்திலே நேரடியாக சொல்லி உடனடியாக அளந்து கொடுப்பது உத்தரவு பெற்றிருக்கிறோம். அதே பக்கத்துல தான் இந்த பக்கம் அந்த இந்த ஒரு கிராமத்தில் இதே போல ஒரு சுடுகாட்டு பிரச்சனை. இப்படி பல பல்வேறுபட்ட பிரச்சனைகள் 30-40 ஆண்டு காலமாக பழங்குடி மக்களுக்கு தீராத பல பிரச்சனைகளை மலைவாழ் மக்கள் சங்கமும் செங்கொடி இயக்கம் தான் இன்றைக்கு நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். தோழர்களே நண்பர்களே, அநேகமாக அதிகார வர்க்கம் எது வேண்டுமானாலும் செய்யலாம். ஆட்சி நமது ஆட்சி ஆளுங்கட்சி சங்கங்கள் அது செங்கோட்டையனாக இருக்கட்டும் அல்லது ஜெயலலிதா அன்றைக்கு இந்த பகுதியிலிருந்து அதிமுக கட்சியை சேர்ந்தவர்கள் கொக்கரித்தவர்கள் இதுவெல்லாம் பொய் என்று சொல்லிருக்கூடிய இன்றைய சட்டமன்ற உறுப்பினர் இந்த தொகுதியில் இருக்கிறார். அப்படியெல்லாம் ஒன்று நடக்கவே இல்லை, அப்படியெல்லாம் பேசியிருக்கிறார். நாங்க எங்க சட்டமன்ற உறுப்பினர் மாளிகைகள்லாம் இவர்களெல்லாம் இன்னும் எப்படி மக்களை ஏமாற்றுவது அல்லது தப்பிப்பது எப்படி இது மாதிரியான விஷயங்களை நடக்கவே இல்லை என்று சொல்வதற்கு யூகிப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் தமிழ் மொழியாக உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் தீர்ப்பு அளித்த பிறகும் இவர்கள் தெரிந்து சொன்னா
நாட்டு மக்கள் இவர்களை திருத்துவார்கள். அவ்வளவு சீக்கிரத்தில் இவர்களெல்லாம் சும்மா போயிட முடியாது. பதில் சொல்ல வேண்டிய காலம் வரும், கட்டாயம் பதில் சொல்லி தீரவே வேண்டும். ஆகவே ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் எத்தகைய மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அந்த மக்களுடைய பாதிப்புக்கு அல்லது அந்த மக்களுடைய அரணாக பாதுகாப்பதற்கு செம்பு இயக்கமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் குறிப்பாக பழங்குடி மக்கள் என்று சொன்னால் இந்த மாவட்டத்தில் பல பிரச்சனைகள் நாங்கள் முன்னுக்கு கையில் எடுத்திருக்கிறோம். அத்தகைய பிரச்சனைகளுக்கு தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் இன்றைக்கு முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். பெரியவர்களே, இறுதியாக பாச்சாத்திய மக்கள் கிராமமே இன்னைக்கு திரண்டு வந்திருக்கிறது. அந்த மக்கள் செய்த தவறு என்ன தெரியுமா? அந்த வனத்துறை சேர்ந்தவர்கள் தாக்கப்பட்ட போது அவனை காப்பாற்றியது தவறா? ஒட்டுமொத்தமாக வனத்துறையும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களும் அல்லது அன்றைக்கு இருந்த சட்டமன்ற உறுப்பினரும் இவர்கள்லாம் கூட்டு களவாளிகளாக சந்தன மரத்தை வெட்டி லாரிகளிலே கடத்தி சென்று பங்கு போடுவதில் ஏற்பட்ட பிரச்சனையிலே அப்பாவி வாச்சாத்தி மக்கள் பலிகளாக்கப்பட்டார்கள். அதுதானே நிதர்சனமான உண்மை. வேற என்ன நடந்தது? வாச்சாத்தி மக்களுக்கு பச்சை மரத்தை வெட்டுவதற்கே தெரியாது. காய்ந்த விரதங்களை சுள்ளிகளை மட்டுமே அவர்களால் எடுக்க முடியும், பொறுக்க முடியும். அந்த தலை சும்பாட்டுல கொண்டு சென்று கூட்டோட்டுகிற மொத சந்தையில ஒரு சம 30 ரூபாய் 20 ரூபாய் எடுத்து அதன் மூலமாக தன் வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் எந்த பச்சை மரத்தையும் வெட்ட மாட்டார்கள். சந்தன மரம் எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் ரூபாய் விளைவுள்ள மரம் அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இது அத்தனையும் அரங்கேற்றியது அன்றைக்கிருந்த சட்டமன்ற உறுப்பினர் அல்லவா? சாட்சாத் மொரப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் சிங்காரம் அல்லவா? அன்னைக்கிருந்த டிஎஃப்ஓ, அன்னைக்கிருந்த ரேஞ்சர், இவர்களெல்லாம் அன்னைக்கு கலசப்பாடியிலே நின்று கொண்டு ஒரு வீட்டுக்கு 40 மரம் 30 மரம் வெட்டி கொண்டு வர வேண்டும் என்று கொண்டு வந்து சேர்த்த பிறகு அத்தனையும் 4 லோடுகளிலே ஒரு லோடு மஸ்தானுக்கு பிரிக்கப்பட்டது, ஒரு லோடு பொள்ளாச்சி மகாலிங்கத்துக்கு பிரிக்கப்பட்டது, ஒரு லோடு சென்னைக்கு போகப்பட்டது, ஒரு லோடு யார் பிரிப்பது? வனத்துறை சேர்ந்தவனுக்கா, ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கா? இதில் ஏற்பட்ட சர்ச்சை அல்லவா? வனத்துறை சேர்ந்தவர்களுக்கு பங்கு போகாததினால்தான் உடனடியாக வனத்துறை சேர்ந்தவருடைய உயர் அதிகாரிகள் எவ்வளவு மரம் வெட்டி இருக்கிறார்கள், எத்தனை 1000 மரம் வெட்டி இருக்கிறது, நான் கணக்கெடுக்க வேண்டும், நானே வருகிறேன் என்று சொல்லி அன்னைக்கு உயர் அதிகாரிகள் வந்து கலசப்பாடியிலிருந்து கணக்கெடுத்து மரம் எடுத்து கணக்கெடுத்து கீழே எழுதி வரப்பலவா நடந்தது இந்த சம்பவம். வாச்சாத்திக்கும் சந்திரக்கட்டுக்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. வாச்சாத்தி மக்களுக்கும் சந்திரக்கட்டுக்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. வெட்டியவர்கள் ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள், வெட்டி கடத்தியவர்கள் ஆளுங்கட்சியுடைய கையாட்கள், கூலி ஆட்கள், சட்டமன்ற உறுப்பினர், வனத்துறை சேர்ந்த உயர் அதிகாரிகள், இவர்கள் எல்லாம் வெட்டி கடத்தியவர்கள். இதுதான் நிதர்சனம். அந்த சம்பவம் நடந்த பிறகு நேரடியாக கலசப்பாடி சென்ற போது பகிரங்கமாக சொன்னார். அந்த கலசப்பாடியுடைய ஊர் கவுண்டர் அந்த பஞ்சாயத்து தலைவராக இருந்தவர் பெரியண்ணன், பெரியவர், ஊருக்கு பெரியவர். இது அத்தனையும் இங்கே தான் லோடுகளோடாக வெட்டி லாரியிலே கடத்தப்பட்டது, கொண்டு செல்லப்பட்டது. இதில் ஏற்பட்ட பிரச்சனையால் தான், இந்த பங்கு போடுவதில் ஏற்பட்ட பிரச்சனை தான் அப்பாவி வாச்சாத்தி மக்கள் பலிகளாக்கப்பட்டார்கள் என்றார். அதுதான உண்மை. இன்றைக்கும் மரியாதைக்குரிய நீதி அரசர் உயர்நீதிமன்றத்தில் நீதியர் சொல்லிய அந்த நீதி பகிர்விலே இத்தகைய சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கிறாரவா? அதிகார வர்க்கத்திற்கும் திருடு போவர்களுக்கும் இவர்களை பாதுகாப்பதற்காக காப்பாற்றுவதற்காக வாச்சாத்தி மக்கள் பலிகளாக்கப்பட்டிருக்கிறார்களே என்ற வார்த்தை அடங்கியிருக்கிறதா? உள்ளார்த்த வார்த்தை அடங்கியிருக்கிறது அல்லவா? இதுதான் உண்மை. ஆகவேதான் இதில் குற்றவாளிகள் யாரெல்லாம் தப்பித்தார்களோ மீண்டும் தண்டனைக்குள்ளாக்கி இருக்கிறார்கள். அது அன்றைக்கு இருந்த மாவட்ட ஆட்சியாக இருந்தாலும் சரி, காவல்துறை கண்காணிப்பனாக இருந்தாலும் சரி, இன்னும் யாரெல்லாம் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டுமோ நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள். இது இதுல இருந்து செங்கோல் இயக்கம் தொடர் சொல்வது போல விடாது கருப்பு என்று விடாது சிவப்பு போல செங்கோல் இயக்கம் இத்தகைய பிரச்சனை யார் எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்தாலும் சரி, நீதி கிடைக்கிற வரை, அவனை கூண்டிலே ஏற்றுகிற வரை, அவன் மீது நடவடிக்கை எடுக்கிற அத்தகைய மகத்தான படத்தை தமிழகத்திலே கடம் கண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே வாச்சாத்தி மக்கள் 30 ஆண்டு காலமாக எங்களோடு பயணித்தவர்கள். இந்த வழக்கு வெற்றி பெறுவதற்காக இந்த அரூர் நகரில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்பை சேர்ந்தவர்கள், அன்றைக்கு இருந்த மார்க்சிஸ்ட் கட்சியுடைய தலைவர்களாக இன்னும் சொல்லப்படுற பல ஜனநாயக சக்தியின் அமைப்புகள், வழக்கறிஞர்கள், வியாபாரிகள், சகல பகுதி மக்கள் எங்களுடைய போராட்டத்துக்கு தார்மீக ஆதரவு தந்தவர்கள். இதே இடத்துல வழக்கை உடனடியாக முடிக்க வேண்டும் என்று சொல்லி எங்கள் தோழர் கேபி தோழர் பிஎஸ் எல்லாம் கலந்து கொண்ட போராட்டத்திற்கு பெரியளவுக்கு நிதி உதவிகளை தந்தவர்களாக இந்த பகுதி மக்கள் இருக்கிறார்கள். அங்கு ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கும் நீதியை பெறுவதற்காக நடத்திய போராட்டத்திலே உறுதுணையாக நின்ற பாச்சாத்தி வழக்குக்காக பக்க பலமாக நின்ற அத்தனை நல்ல நெஞ்சங்களுக்கும் அரூர் பகுதி மக்களுக்கும் பல்வேறு அரசியல் இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கும்
ஜனநாயக அமைப்புகளுக்கும் வியாபாரிகளுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே உங்களோடு ஒத்துழைப்போடு உங்களுடைய ஒரு சிறு பங்களிப்போடு இதோ வாச்சாத்தி வச்சு நாங்கள் பெற்றிருக்கிற பெருமையாக இந்த வேலையை நான் சொல்லிக் கொள்ள முடியுது. ஆகவே இந்த வழக்கு வெற்றி பெறுவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் செங்கோடி இயக்கமும் தலைவர்களும் எங்கள் வாச்சாத்தி மக்கள் மட்டும் வழக்கறிஞர்கள் மட்டுமல்ல இன்னும் இதற்காக ஆதரவு தெரிவித்த பல லட்சம் லட்சம் மக்களுக்கு தமிழ்நாடு முழுவதற்கு பல்வேறுபட்ட அமைப்பை சேர்ந்தவர்களுக்கு தொழிற்சங்கம் வாலிபர் அரங்கம் விவசாய சங்கம் மாத சங்கம் என்று சொல்ல அத்தகைய அமைப்புகளோ அனைவருக்கும் இதை பங்களிப்பு இருக்கிறது. அந்த நல்ல நெஞ்சங்களுக்கும் அத்தகைய சோழர்களுக்கும் சங்கத்துக்கு நன்றி தெரிவித்து நிச்சயமாக தமிழகத்திலே இந்த சம்பவம் இனி வனத்துறை சேர்ந்தவர்கள் எவனும் இனி காவல்துறை சேர்ந்தவர்கள் எவனும் கிள்ளுக்கரையாக பழங்குடி மக்களையோ அப்பாவி மக்களையோ கைய வைக்க முடியாது. இங்க கூட பாலக்கோட்டில் அந்த டி எஃப் அப்பனா நாயுடு 70 வருஷமா குடியிருக்கூடிய வீட்டை காலி பண்றோம்னு சொல்றான். காலிப்பட்ட பக்கம் ஒரு 30 வருஷமா கோயில் கட்டி குடியிருக்கிற அந்த கோயிலை இடிக்கணும்னு சொல்றான். யார் இவரெல்லாம் யாருக்கு இவருக்கு அதிகாரம் அளித்தது? ஒரு கடுமையான விளைவை சந்திக்க வரும். தருமபுரி மாவட்டத்தில் வனத்துறை அலுவலகத்தை முற்றுகிட்டு இதன் மீது ஒரு கடுமையான போராட்டத்தை நடத்துவதற்கு தமிழ்நாடு விவசாய சங்கமும் மலைவாழ் மக்கள் சங்கமும் அத்தை வருவாத போட்டத்தை முன்னெடுக்க வேண்டி வரும். மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் இந்த மாவட்டத்தை அநேகமாக பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தகைய ஆட்சியர் உடனே அத்தகைய பிரச்சனை தலைவரே என்று சொன்னால் செங்கோடு இயக்கம் மலைவாழ் மக்கள் சங்கம் விவசாய சங்கம் இந்த போட்டத்தை களம் கண்டு பாதிக்கக்கூடிய மக்களுக்கு நீதியும் நியாயத்தையும் பெற்றுத்தரும் என்று தெரிவித்து பேசுவதற்கு நல்ல வாய்ப்பினை தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.